வணங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே நம்ம சேகரையா வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்கள் ஐயா, இந்த வாரம் என்ன சொல்ல வரீங்க ஐயா? சொல்லு. ஓம் அகத்திய சாயனம், ஓம் ராமலிங்க தேவாயணம், ஓம் திருமூல தேவாயணம், ஓம் கரூர் தேவாயணம், ஓம் பதஞ்சலி தேவாயணம், ஓம் ஆரம்ப அரங்க மகா தேசியாசம். நான் பேசக்கூடிய கருத்துக்களை ஐயா அவருடைய திருடு படைந்து அவருடைய கருத்துக்களை நான் என்னால் ஏன்ற வரை ஏற்ற வரைக்கும் நானும் வெளிப்படுத்த அந்த கடமைப்பட்டுள்ளோம். அதன் அடிப்படையில் வந்து ஊழ்வினை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான கருத்து. ஊழ்வினை ஒருத்த வந்து ஊட்டும் அப்படிங்கிறது வந்து சிலப்பதிகாரம். அது மாதிரி வந்து என்னென்னா ஊழ்நிலை வந்து எல்லாருக்குமே இருக்குது, யாருக்கும் இல்லாததே கிடையாது. இல்லைன்னா நம்ம மனித பிறவி எடுக்கவும் முடியாது. இந்த இது வந்து இந்த பிரச்சனைக்கு காரணம் இந்த உடல் தான், மனித உடல் தான். இப்போ இதில் வந்து நம்ம வந்து வெல்ல வேண்டியது வந்து ஒரு அறப்போராட்டம். இந்த அறப்போராட்டம் அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டால் நன்மைக்கும் தீமைக்கும் உள்ள ஒரு அறப்போராட்டம். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் அப்படிங்கிறது திருவள்ளுவர் ஒரு கருத்தம். அறத்தால் வருவதே இன்பம் அப்படின்னாங்க. நம்ம எது செய்யணும்னாலும் சொன்னால் அதுக்கு வந்து நமக்கு வந்து ஆப்போசிட்டாக வந்து எல்லாமே அமைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அது எதுன்னா ஊழ்வினையை பொறுத்து தான் அது அமையும். நல்ல கருத்து தானே. பட்டத்தார் இறைவனுடைய திருவுடைய பணியணும்னு சொல்லிட்டு இறைவனுடைய திருவுடைய அடையணும்னு சொல்லிட்டு தவம் செய்துக்கிட்டு இருந்தார். ஆனால் திருடர்கள் என்ன செஞ்சாங்க, முத்துமலையை கொண்டாந்தான் துரத்திக்கிட்டு வராங்க காவலர்கள்லாம்னு சொல்லிட்டு முத்துமலையை தூக்கி அறிய பட்டணத்தார் காலத்தில் போய் விழுந்துருச்சு. அப்போ திருடன் ஆகிட்டாங்க. அவர் வந்து நினைச்சு தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தது தான் அந்த இடத்துல. அது என்ன, அவர் வந்து அந்த ஊழல். ஆனால் வந்து அவருக்கு என்ன தண்டனை விதித்தாலும் இறைவன் அதில் இருந்து காப்பாற்றிக்கிட்டே இருந்தாங்க. அங்கே தான் வந்து ஊழ்வினையை கொடுக்கணும், ஊழ்வினையை அறுக்கணும், அது ஞானிகளுக்கு தான் அந்த இது உண்டு. அதன் அடிப்படையில் ஐயா வந்து நம்மளுடைய ஊழ்வினையை போக்குறதுக்கு வல்லமை பெற்றவர். நமக்கு இந்த ஜென்மத்தில் இந்த நூற்றாண்டில் நமக்கு கிடைத்திருக்க ஒரு மனித தெய்வம். அவருடைய திருடைய வினம பணஞ்சம்னு சொன்னால் அவருடைய அறிவுரைகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சப்பெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிட்டே வரணும். ஒவ்வொரு வினமும் வரும்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கேட்டுக்கிட்டே வரணும். அதனால் வந்து என்னென்னு கேட்டால் எந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு தைரியம் இருக்கும் உள் மனதில் வந்து. உனக்கு நீ ஒன்றும் கவலைப்படாத, எது வந்தாலும் சரி, இல்லை இவ்வளோ ஒரு டெரிபிளாக இருக்கே நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம்னு தெரியலையே அப்படின்னு மனசில் வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும். ஆசானுடைய தெரிவு பிணைஞ்சுன்னா திருப்பினா அந்த நேரத்தில் நமக்கு ஞாபகம் வரும். மானசீகமாக அவருடைய தெரிவு பிணைஞ்சு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சா என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம கேட்கும்போது அதை பார்த்தா ஒரு செகண்டில் அப்படி பஸ்டம் மாதிரி இருப்பாள். பெரிய பிரச்சனையாக இருக்கும், அது ஒன்றுமில்லாமல் இருக்கும். அதே சமயத்தில் ஒன்றுமில்லாத ஒரு பிரச்சனை பெரிய பூகம்பம் மாதிரி ஆகிப்படும். அங்கே தான் ஊழுங்கிறது வேலை செய்யுது. அப்போ வந்து என்னென்னா தீவினை பகன் மீதியாக இருக்கும்போது அது வின்னிங் ஆகிடும். அப்போ நம்ம ஊழல் இந்த நம்ம வந்து புண்ணியபுலம் கம்மியாக இருக்குது, சரி அதனால தான் நம்ம வந்து தோற்க வேண்டிய நிலைமை இருக்குது அப்படின்னு உணர்த்துவது வந்து ஆசானுடைய கருத்து. நீ அது எதுக்குமே நன்மையாக கெடுவதில் நான்கு முறைத்து கெடுவே கெட்டுவோம். ஒரு காலத்திலையும் கெட்டு போக முடியாது, கழுவ விட மாட்டாங்க. வந்து சாதாரண விஷயம் இல்லை, கடவுளுடைய திருவுடைய பணியிறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி பணிஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் எப்படி ஒரு தாய் வந்து குழந்தை வந்து கேட்டதை வந்து மறுக்க மாட்டாங்க, எந்த சந்தர்ப்பத்திலையும் மறுக்க மாட்டாங்க. அது மாதிரி வந்து கடவுளிடத்தை நம்ம கேட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக மறுக்கவே மாட்டார்கள். அதுவும் மெய் வருத்த கூலி தரும்னா இந்த மெய் வருந்தி நம்ம கேட்கணும். சும்மா போய் போஸ்ட் கார்ட் போடுற மாதிரி இன்விடேஷன் கொடுக்குற மாதிரி கேட்டுருந்தோம்னா அதெல்லாம் விலைக்கு ஆகாது. உண்மையான கருத்தாக இருக்கணும், அது மெய் வருந்தே கேட்கணும். இன்னைக்கு இப்படி உறந்துச்சுன்னா உன்னுடைய திருவடியை படிஞ்சானே எனக்கு இப்படி ஒரு சோதனையா அப்படின்னு அவன் மெய் வருந்தினால் அதை உண்மையான காரியமாக இருக்கணும். யாராலையும் ஒன்றும் செய்ய முடியும், எவ்வளோ பெரிய சட்டத்திட்டங்கள் பூந்தாலும் சரி. அந்த ஆனால் அந்த அம்பு மாதிரி எல்லாம் பாதிக்கலாம். அந்த ஒரு வல்லமை பெற்றது அந்த ஞான உலகம் மட்டும்தான். மற்ற இடத்துல எங்கேயுமே அந்த இது வந்து வாய்ப்பு கிடைக்காது. அதுக்கு அறப்பணி செய்யணும். வாழ்க்கைங்கிறது ஒரு அறப்போராட்டம், நன்மைக்கு தான். வாழ்க்கை என்ற போராட்டத்தில் நன்மையை வாழ்வாகும், உண்மை மெய் மெய்யை வாழாகும், பொய்யை கேடமாகும். பொய் சொல்லக்கூடாதுன்னு இல்லை, எதுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால் பொய் சொல்லலாம்னு யாரும் சொல்லலை. அது வந்து பொய்யா விளக்கே விளக்க, எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றவருக்கு பொய்யா விளக்கே விளக்கம். பொய் வந்து இந்த காலத்தில் இப்போ வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லலை. காந்தியவாதி எவ்வளோ பயன்படுத்தினார் என்ன, ஆனால் கடைசியில் அவரு கூட என்ன கோட்சை வந்து அவர் சொன்னார். அப்போ அந்த இடத்துல உள்ளுவினைங்கிறது வந்து இருக்கிறது. எல்லாருமே மகாத்மானாங்க, கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் மகாத்மான்னு மகாத்மா காந்தி ஏற்றுக்கிட்டோம். ஆனால் வந்து ஒவ்வொருத்த மட்டும்தான் அந்த வேலையை செஞ்சுட்டாங்க. அப்போ அதுலேருந்து என்னென்னா அது உள்வினைப்பை அந்த மாதிரி வந்து என்னென்னு கேட்டால் நம்ம அந்த வாழ்க்கைங்கிற போராட்டத்தில் வந்து பொய்யை பயன்படுத்தணுங்கிற அப்படி கிடையாது. இப்போ ஒரு கசாப்பு கிடைக்கிற ஆடை தோத்தா விட்டோம் கை விட்டுட்டான், வெட்டுறதுக்கு இன்றைக்கி ஆடு கிடையாது. அந்த ஆடை துரத்திக்கிட்டு தேடிக்கிட்டு போகிறான்,
நீங்கள் நிற்கிறீங்க உங்கள் பக்கனால தான் போகுது அந்த ஆடு. அப்போ பின்னால் துரத்திக்கிட்டு வரதும் தெரியுது, கையில் கூடவளோட ஓடியாறாங்கன்னு தெரியுது. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உண்மையை சொல்லுவீங்களா பொய் சொல்லுவீங்களா? நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னா அந்த ஆடு, நீங்கள் பொய் சொன்னீங்கன்னா அந்த ஆடு தப்பிச்சுக்கும். இப்போ இந்த சம்பந்தம் இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையெல்லாம் உருவாடுதுன்னா அதெல்லாம் அடிகொடுத்தது ஆன்மீக மெய்யுணர்வு அது உள்ளவங்களுக்கு தான் அந்த மாதிரி இதுன்னா. அதனால் வந்து என்னென்னா, வாழ்க்கைங்கிற போராட்டத்தில் வந்து நம்ம வந்து நன்மைக்கு தீமைக்கும் உள்ள ஒரு போராட்டம். இதை வெல்லணும்னு சொன்னால் அந்த வரத்து வரைக்கும் மெய்ய தான், வாய் மெய், வாயிலேருந்து என்ன வருதோ அது மெய், அது வாய் மெய். அந்த வாயுமையை வெல்லம்னா திருவள்ளுவர் கைச்சோழியில் பார்த்து இந்த போட்டிருப்பாங்க, அரசு சம்பளம் போடாமன்னு அதில் போட்டிருப்பாங்க. அதனால் வந்து என்ன கேட்டால், வாய்மையை வெல்லம், நான் எந்த சொந்தலையும் நம்ம வந்து மாறி பேசவேக்கூடாது, உண்மையாக நடத்தணும். அப்படி நடக்கும்போது நம்ம உள்வினை காரணமும் தீவினை காரணமாகவும் பிரச்சனைகள் மிகுதியாகும். மிகுதியாகும் போது வந்து நம்ம அதுக்காக வந்து கோயிலுக்கு போகணும், இப்படி நடந்துருச்சேன் இனிமேல் நாளை இருந்து கோயிலுக்கே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிலை உணவு போகிறது டிமினிஷிங். அது வாழ்க்கையில் வந்து என்னென்ன தளர்ச்சி அடையாது, தளரவே கூடாது, எந்த சந்தர்ப்பத்துலேயும் தளர்ச்சி அடையவே கூடாது. அவங்க அப்போ தான் பாருங்கண்ணா ஒரு பரிட்சையில் தின்னா, இப்போ எவ்வளோ பேர் இந்த நீட் எக்ஸாமில் ஃபெயிலியர் ஆகுங்க தெரியுங்களா, உயிரை கூட தியாகம் செய்கிறாங்க நீட் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறாங்க. அப்போ அதனால் வந்து நான் மன தள்ளச்சி அடையக்கூடாது, இந்த தர இல்லைன்னா அடுத்த தர அடுத்த தர இல்லைன்னா. இது மெய்யுணர்வோடு அவங்க அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கண்ணா, திடீர்னு ஒருத்தர் பீரியட் வரும்போது அந்த நீட் எக்ஸாமே கேன்சல் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இதெல்லாம் நேச்சர், அதெல்லாம் வந்து இந்த ஞானசுதர் காலம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஐயா. அது எந்தெந்த சந்தர்ப்பங்களில் வந்து அட்டாக் பண்ணுங்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் வந்து நடக்கும்போது வந்து உணர்ந்து கொள்ளலாம், ஓ அவங்களாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உணர்ந்து கொள்ளலாம். அதனால தான் நான் இறைவனுடைய திருவடியை நம்ம கேட்கணும், வேறு எதுவுமே கேட்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு பிரச்சனைனாலும் ஒன்றாலாம் மனசில் வச்சுக்கிட்டு உன்னுடைய திருவடியை ஒன்றும் இந்த ஜென்மம் இல்லைன்னா அடுத்த ஜென்மம், அடுத்த ஜென்மம்னா பல கோடி ஜென்மம்னாலும் வேறு எதுவும் எனக்கு ஒன்றும் கேட்கறதுக்கு தெரியல. வேறு எது கேட்டாலும் அது நிரந்தரமானதும் கிடையாது. காசு அன்றைக்கி ஒரு 10 லட்சம் ரூபான்னு கேட்டால் அது ஒரு நிரந்தரமானது கிடையாது. நான் உங்கள்கிட்ட வாங்கும்போது இன்னொருத்தன் பார்த்துக்கிட்டே இருந்தது, பேங்க்கை விட்டு வெளியில் வரும்போது அடிச்சுட்டு போயிட்டான்னா அடுத்த நிமிஷம் இவனுடைய ஆனந்தம் எல்லாம் பேரானந்தம் மூலம் டிமினிஷிங்கில் போய் ஜீரோட வந்து வீட்டுக்கே போகாமல் தெருவில் கொண்டுறோம். வீட்டுக்கு எப்படி போகிறது, 10 லட்சம் ரூபாய் விட்டுட்டோமே வீட்டில் போய் என்ன பதில் சொல்லுவோம், இந்த கடனை எப்படி கட்டுவோம் அப்படிங்கிற ஒரு விதத்து என்ன மாறுபட்டிப்பாங்க. அதனால் வந்து என்னென்னா, நிரந்தரமானது கேட்கணும். எது நிரந்தரமானது? இந்த மனைவி நாடு நக்கம் நகரம் எதுவுமே கேட்ட வந்தேன், எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இறைவனுடைய திருவடி மட்டும்தான் நிரந்தரம். அதை நம்ம வேண்டும் போது நல்வினைத்தை மிகுதி மிகுதியாக இருக்கும்போது நல்ல பறவைகளாகும், தீவினை பங்கன் மிகுதியாக இருக்கும்போது தீவினை பறவைகளாகவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அதுக்காக நம்ம வந்து அனுபவிக்காமல் இருந்தாலும் கொடுக்குறது கொடுக்குறது தான். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் என்ற தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பெருந்திளைத்தன் முயவரன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு விட்டேனார். இவ்வளோ சர்க்குலேஷனையும் தாண்டி வந்து உன்னுடைய வீடு பேர் கிடைச்சிருக்கு எனக்கு இன்னைக்கு அப்படின்னு பெருமையாக சொல்கிறார். ஆனால் வந்து அதே இதில் முன்னெடுத்து சொன்னேன், ஆடியும் அலறியும் பாடியும் பறவையும் கொடியிருப்பதையும் கொண்டதை விடாத நம்ம என்னதான் கஜக்கரணம் போட்டாலும் இந்த ஊழ்வினையை அறுக்கும்போது அனுபவிச்சுதான் கரைய முறைன்னு கத்துனாலும் ஐயோ அம்மா அப்பான்னாலும் அதுலேருந்து உன்னை காப்பாற்றுவான், உயிர் போவாது, அதுக்கு கேரண்டி உண்டு. ஆனால் துவைக்கிறது துவைக்கிறது தான். இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு பண்ண நல்லா அழகாக இருக்கா எப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதனால போய் ஒரு அடுக்கு பானையில் துணிக்கிற மாதிரி இப்படி ஒரு துணிச்சு அதை எடுத்து போட பாருங்கள், அந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அது என்ன செய்கிறாங்க, அதை துணிஞ்சுன்னா துவைச்சு பவுட்ரு போட்டு ஊற வச்சு கும்மி அடித்து புழிஞ்சு காய போட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணேன், அதுக்கப்புறம் போட்டு வந்தேன் அந்த ட்ரெஸ்ஸு பரவாயில்ல ரொம்ப நல்லா இருக்கு எங்கே எடுத்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதே ட்ரெஸ்ஸு தான், அதே மாதிரி இதே உடம்பு தான். இதை சாமானியத்தில் இறைவன் தெளிவாக எடுத்துக்க மாட்டார். இதை ஊழ்வினை யாருக்கு ஆரம்பிச்சிட்டாருன்னா போடாத பாடுபடணும். அவங்க கேட்பாங்க, எந்த சந்தர்ப்பத்தையாவது நம்மளுடைய திருவடியை வேணாலும் ஒதுங்குறானா? அப்போ ஒதுங்கிட்டானா அவன் அதுலேயே டெமினேஷனில் போயிடறான் அர்த்தம். ஆனால் வந்து இது எது கிடைச்சாலும் திடகாத்திரமாக இருக்கிற அப்படின்னு சொன்னால் அது வந்து வரைக்கும் அவனை பட்டணத்தை ஆற விட பத்ரகிரியார் பின்னால் வந்து முன்னாடி ஞான சித்தி அடைஞ்சவர். பட்டணத்தை அப்புறமே மெய் வந்து போய் ஒற்றையூர் உடையமன்ற போயிட்டு வேண்டுறாரு, எனக்கு பின்னால் வந்தவங்கெல்லாம் ஞானி ஆகிட்டாங்க உன்னுடைய திருவடி அனுப்பிச்சுனாங்க, நான் இந்த திரைக்கின்னு என்னுடைய உன்னை திருவடியை பாடிக்கிட்டுங்க எனக்கு வந்து வரலன்னு மெய் வரந்தே பாடும்போது தான். அப்போ அந்த ஒற்றையூர் திருவொற்றையூர் நம்ம சென்னை கடற்கரையில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்ட்ட வச்சு பஞ்சாரம் கோழிக்க கம்பஞ்சாரம்னு சொல்லுவாங்க கூட, அது மூடிட்டு அந்த சிவலிங்கமாக அங்கே இங்கே வந்து சித்து விளையாட்டைகள் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது கடைசியில் இங்கேருந்தேன்னா அங்கேருந்து வருவார்,
அங்கே போய் பிள்ளைங்க மூணு ஒன்று அப்புறம் அங்கிட்டிருந்து வருவார். இது மாதிரி சித்துவிளை இடங்கள்லாம் காமிச்சா கடைசியில் வந்து எடுக்கும்போது பார்த்தா லிங்கம்மா அப்படியே இருநூறு திருவொற்றையூரில் இன்னமும் கடற்கரையில் வந்து இவங்க வந்து இன்றைக்கும் ஆசானுடைய திருவிழாவில் அன்பர்கள்லாம் அங்கேயும் இன்னும் அரப்பணை தொன்று தொட்டு நடக்குது. அது மாதிரி மெஞ்ச வரைக்கும் நம்ம இறைவனுடைய திருவடியை இடையடா நைட்டு தூங்கும்போது கூட கேட்கலாம், காலையில் தூங்கினேன். எந்த தொழில் செஞ்சாலும் இறை சிந்தனை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து அதை விட்டுட்டு நான் போட்டு தியானத்தில் உட்காந்துருக்க மாதிரி பொழுதுனைக்கும் உட்காந்துருக்கணுங்கிற விஷயம் கிடையாது. கடமை ஆற்றலே தவம் அப்படி சொன்னாங்க. டியூட்டி இஸ் பினான், கடமை ஆற்றலே தவம். நீங்கள் வந்து தவம் செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலை தொட்டுக்கும் போட்டு அதில் வந்து நேர்மையான முறையிலேயே அந்த தொழிலை செய்தாவே அது உண்மையான தவம். இன்னும் சேர்த்து வரைக்கும் இன்னும் மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும்போது பேசுவோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.